எனக்கு மனத்தகவல் உங்களுக்கு வணக்கம். நம்மளாம் ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் தேடுவோம், ரெண்டு நாள் தேடுவோம், அதுக்கப்புறம் ஒன்று அந்த பொருளை கண்டுபிடிச்சிருவோம், அப்படி இல்லை அப்படின்னா அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த நாளே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு நாடு 200 வருஷமா தங்கள் நாட்டிலேருந்து கொள்ளை வைக்கப்பட்ட ஒரு புதையலை இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிடைக்கல, அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கு. அது எந்த நாடு, எப்படி கொள்ளையடிக்கப்பட்டுச்சு, அந்த பொருட்கள் இன்னும் எங்க இருக்கு, அந்த புதையல் இன்னும் எங்க இருக்கு அப்படின்றத பத்தினது அந்த பதிவு வாங்க பார்க்கலாம். அதாவது நெப்போலியன், நெப்போலியன் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அதாவது 1769 கோசிக்கோ அப்படிங்கிற இடத்துல பறக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரெஞ்சோட படைத்தளபதியாக இருந்திருக்காரு, பிரெஞ்சோட அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பேரரசன், பிரெஞ்சோட பெரிய பேரரசனாகவே மாறியிருக்காரு. இவர் வந்து இத்தாலியோட மன்னனாகவும் இருந்திருக்காரு. இந்த நெப்போலியன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக கொண்டு போகும்போது அங்கே எல்லாரும் தன்னோட நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அந்த நாடுகளுக்கு அரசனாக்கிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு இடமா தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்போ ரஷ்யாவோட மாஸ்கோ அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. ரஷ்யான்ற மாஸ்கோன்ற இடத்துல தன் கிரேட் ஆர்மியை வச்சு ஃபைட் பண்ணுறது, வார் பண்ணுறது, அந்த நாட்டையும் தன்னோட கை கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு, மாஸ்கோவையும் கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வரதுக்கு அந்த நேரத்தில் முதல் முறையாக நெப்போலியன் அப்படின்றத தோக்கப்படுறான். நெப்போலியன் தோற்ற உடனே என்ன செய்யறது, அங்கேருந்து கிளம்பி போகிறார், திரும்ப ஃப்ரான்ஸுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்புற வேலையில் அந்த கிளம்புற வழியில் வரும்போது இருக்கிற சர்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த வீடுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கிற எல்லா இடத்துலையும் பொருட்களை சோழிடுறாங்க, திருடுறாங்க. அதாவது தங்கம், விலை மதிப்புள்ள பொருட்கள் இதெல்லாத்தையும் திருடிட்டு வராங்க. திருடிட்டு வரவங்க மொத்த பொருட்களையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியாது, எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரஷ்யாக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த ஒழிச்சு வச்ச இடம் இதுதானா அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் எல்லா ரஷ்யன்ஸும், எல்லா ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருந்து, ரஷ்யன் தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து எல்லாருமே தேடிட்டு இருக்கிற இடம். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்காஸ்டோவா அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட இடத்துல தான், எங்கள் ஊர்ல தான் அது மறைக்கப்பட்டுச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ரூப்னியா அப்படின்ற ஊர்ல இருக்கிற எங்களோட ஒரு ஏரியில தான் மறைக்கப்பட்டுச்சு, அந்த அங்கே தான் தேடணும். பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு பெரேஜில் உள்ள பெரேஜினா அப்படின்ற இடத்துல தேடிட்டு இருக்காங்க, அதனால எங்கள் ஊரில் வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சமீபத்தில் தெரிஞ்ச வந்ததுக்கு அவர் உண்மையிலே அவர் ஊர் மேலே வந்துட்டு அந்த கவனங்களை திருப்பதற்காக சொன்னார் அப்படின்ற சில வதந்திகளும் சமீபத்தில் தெரிய வந்திருக்கான். இது போக 1812 நடந்த படையெடுப்பு, அது 1812 கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு அந்த படையெடுப்பு நடந்தது. அதுக்கப்புறம் 1839 திரும்ப ஒரு தேர்தல் நடக்குது. இந்த மாதிரி எங்கே அந்த தங்க புதையல், 80 டன் தங்கம் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரும்பவும் வந்துட்டு தேடுறாங்க. அப்போ பிரெஞ்சு வந்துட்டு இந்த புரட்சி பண்ணுறதுக்காக, இந்த வார் பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்த வெடி மருந்து, அவங்களோட ஆயுதங்கள் இதெல்லாம் இருந்த இடத்துல திரும்ப ரஷ்ய கவர்மெண்ட்டு நிறைய தேடுதல் ஆரம்பிக்குது. பட் கடைசியில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏமாற்றம் மட்டும் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது 1834 பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1969 திரும்பவும் வந்துட்டு நான் சொன்ன அந்த ரூட்னியா அப்படின்ற ஏரி வழியாக தான் அந்த ஐரோப்பிய நாடுகளை பிடிச்சிட்டு இவரோட நெப்போலியனோட படை போனதாகவும், போகிற வழியில் அந்த ரூட்னியா அப்படின்ற வழியாக தான் போச்சு. அங்கே ஒரு பாலம், ஏரியோட பாலம் இருந்துச்சு. அந்த ஏரியோட பாலத்தை கடந்து அந்த ஏரியோட மையத்தில் அந்த புதையலை புதைச்சிட்டாங்க. அதை கொண்டு திருடிட்டு போன 80 டன் தங்கம், விலைமதிப்பில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் புதைச்சிட்டாங்க. அங்கே வந்துட்டு பொறுப்பாக தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வெனிசுலாவை சொல்லியிருக்காரு, விகாஸ்லாவை சொல்லியிருக்காரு. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இப்போ 1969 திரும்ப ஒரு ரிசர்ச் நடக்குது, எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும்போது அந்த ஏரியில் வந்துட்டு அதிகப்படியான வெள்ளித்தூள்கள் இருந்ததாகவும், இதனால் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணால் இந்த ஏரிக்குள்ளே கீழே இருக்கிற அந்த தங்கத்தை எடுத்துடலாம் அப்படின்றது அவரோட இதோ ஜட்மெண்ட்டாக சொல்கிறாரு. பட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அது எங்கே போச்சு, அந்த திருடப்பட்ட சோதிடப்பட்ட தங்கங்கள், விலை மதிப்பில்லாத பொருட்கள் எங்கே இருக்குன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில பேரோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இது வந்து திருடப்பட்டு நகைகள் எல்லாமே, தங்கங்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட்டுருச்சு, இங்கே இல்லை அப்படின்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த ரஷ்யாவை தாண்டி அந்த நகைகள் போகவே இல்லை, அந்த தங்கங்கள் போகவே இல்லை, அதனால் ரஷ்யாவிலே தேடுங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் நடக்கவே இல்லை, அவங்க இங்கேருந்து தேடிட்டும் போல, அவங்க போகிறப்ப எதையும் எடுத்துட்டும் போல, போய் அவங்க நாட்டில் இங்கே எதையும் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னவாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. கண்டுபிடிக்கப்பட்டால் 80 டன் தங்கம் ரஷ்யாவுக்கு சொந்தம். நன்றி.